கேட்கிறவர் வந்து என்ன குணநலன்கள்ன்றத சூழ்நிலைகள் தான் முடிவு பண்ணுது. அதில் வந்துட்டு அது எப்படி ஆகாமியத்தில் வந்து செயல்படும் சொல்றது? இல்லை, இப்போ ஒரே சூழ்நிலையில் ரெண்டு பேர் ரெண்டு விதமாக செயல்படுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட மாட்டாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக செயல்படுறாங்க. அப்போ சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது வந்து பிராரப்தம். உங்கள் பிராரப்தம் தான் உங்கள் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுது. அது வந்து சூழ்நிலையும் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு இயல்பையும் கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட செயல்பட வேண்டியது நீங்களாக தான் முடிவு பண்ணி செயல்படுறது. அந்த நீங்களாக முடிவு பண்ணி செயல்படுறது தான் கர்மாவோட செயல். உங்களை அறியாமல் செயல்பட்டுட்டீங்கன்னா அது கூட கர்மாவில் வராது, ஆகாமே கர்மாவில் வராது. ஒரு சூழ்நிலையில் உங்களை அறியாமலேயே நீங்கள் எதாவது செயல்பட்டுட்டீங்கன்னா அது வராது. நீங்களாக என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி செய்கிறீங்களோ அதுதான் ஆகாமே கர்மாவில் வரும். அடுத்த கேள்வி வந்து, இப்போ நீங்கள் கடந்த காலத்தை வந்து இந்த கணிதத்தை வந்து கணிக்காது அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ உங்கள் ஆகாமியம் டிசைட் பண்ணுறது தான் எதிர்காலமாக இருக்க போகிறது தான் கொஞ்ச நாள் கழித்து கடந்த காலமாக மாறப்போகுது. அப்போ வந்து அது டிசைட் பண்ணுற அதே கணிதம் ஏன் எதிர்காலத்தை கணிக்க மாட்டேங்குது? இல்லை, அது உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்ல, நீங்கள் அதை மாற்றி இங்கேயும் மாறலாம் அங்கேயும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மாற்றத்தை பேஸ் பண்ணி அவங்க வந்து கணிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு 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 சாமியாரை சோதிக்கிறக்காக ஒருத்தர் போய் அவர் எதே வேணாலும் சொல்லிடுவார் போல். அதனால் அவர்கிட்ட வந்து கையில் ஒரு பட்டாம்பூச்சியை கையில் வச்சுக்கிட்டு அந்த சாமியார்கிட்ட கேட்டிருக்கேன், அந்த பட்டாம்பூச்சி இதுக்கான் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போன்னு இருக்கிறான். பட்டாம்பூச்சி கையில் வச்சுருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அது உயிரோடு இருக்கா செத்து போயிருக்கான்ட்டு கேட்டிருக்காரு. அப்போ அவர் அது உன் கையில் தான் இருக்குது, வேணும்னா உயிரோடு வச்சுக்கலாம், வேண்டாம்னா கொண்டுக்கலாம்ங்கிற மாதிரி இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. வேணும்னா இப்படியும் செய்யலாம், வேண்டாம்னா அப்படியும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நன்றிங்க. 40% பிராபத்த கர்மா இருக்குது இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் ஆக கர்மம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், செயல் புரிகிறோம். இது நம்ம கையில் இருக்குது. இந்த செயல் தானே திருப்பி ரீசைக்கிளாக பிராரத்த கர்மா மாறுது. அப்போது பிராரத்த கர்மா மாத்துறது இது ஆகாம கர்மன்னு சொல்லலாமா? ஆமாம், அதாவது இது வந்து புதுசாக ஏதோ ஒன்றும் அப்படி சொல்லலாம். எல்லா கர்மாவுக்கும் ஆகாமிய கர்மா தானே ஆரம்பம். அது மாற்றுறதுன்னு சொல்கிறத விட உருவாக்குறதே இதுதான். ஆமாம், உருவாக்கணுமா திருப்பி அது ரீசைக்கிள் ஆகி அங்கே ப்ராப்ளத்தானே மாறப்போகுது இல்லையா? அப்போ வந்து அதே நன்மையாக வந்துடப்போகுது நமக்கு. ரீசைக்கிள்னு சொல்லி சொன்னாலே ஒரே விஷயம் இன்னொன்னா மாறினா தான் ரீசைக்கிளிங் ஆகும். இது புதுசாகவே மாறுது, புதுசாக உருவாகுது இல்லையா, அது ரீசைக்கிளிங்னு சொல்ல முடியாது. கிரியேஷன் தான், ரீக்ரியேஷன் வேணால் சொல்லலாம். நிஷ்காமிய கர்மாவுக்கு போறதுதான் கர்மா தேரியனுடைய நோக்கமே. உங்களை நிஷ்காமிய கர்மாவுக்கு கொண்டு தள்ளுறது தான் எல்லாமே. வந்து உங்களுக்கு வந்து நீங்க நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பழைய கர்மாலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும், அது மேட்டரே இல்லாது. அதனால நிஷ்காமிய கர்மாவுக்கு வர்றதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நிஷ்காமிய கர்மாவுக்கு வர்றது தான் நோக்கங்கிறதுனால அதுக்கு உதவியாக தான் எல்லா கர்மாவுமே இருக்கப்படுது. எந்த கர்மாவையும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக உங்களை ப்ரெஷ் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணுது. நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கு ஒரு கர்மாவுக்கும் உங்களுக்குள்ள இது கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி. நன்றி. இப்போ இதில் கூட சில புராண கதைகளில் கூட சொல்லுவாங்க, ஒருத்த மேலே அம்பு எய்தான்னு சொன்னால் அதே மாதிரி நாம் வந்து அந்த அந்த நிலைக்கு வந்த பிறகு எல்லா கர்மாவுமே நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸாக தான் மாறிடும். கர்மவினை ஊழ்வினை ரெண்டும் ஒன்று தானே? ஒன்று தான், ஒன்று தான், ஒன்று தானே. ஐயா, இந்த ஞான புரிதல் சொல்கிறீங்க இல்லையா, நிஷ்காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா மட்டும் தெளிவாக தெரிஞ்சுட்டா போகுது இல்லைங்களா? இந்த நிஷ்காமிய கர்மா மட்டும், ஞான புரிதல் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லைங்களா? இந்த மிச்ச மூணு கர்மாவையும் நம்ம யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம் இல்லைங்களா? வேண்டியில்லை, அவ்வளோதான். சரி, வணக்கம் ஐயா. இப்போ நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் பிராப்த கர்மா மூலமாக தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் அமையுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்றதே ஆகாமிய கர்மா. ஆமாம், அப்போ ஆகாமிய கர்மா எப்பயுமே நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நல்லதாக அமையும் அப்படின்றீங்க. ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்கிறாரு. இப்போ ஃபார் எங்களுக்கு பர்சனலாகவே ஃபேமிலியில் ஒரு சிவில் இஷ்யூ இருக்குது சார், ஐயா இருக்கு ஐயா, ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அவங்க தப்பாக அவங்க வந்து எங்கள் மேலே வராங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்படின்றமா அவங்க கேஸ் போடுறாங்க எங்கள் மேலே. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு விட்டு கொடுத்துட்டு போகிறதா, இல்லாட்டி நம்மளும் திருப்பி ஃபைல் பண்ணுற திருப்பி அவங்க கூட நம்ம அப்போஸ் பண்ணி பண்ணுறது தானே இங்கே பண்ண முடியும். ஸோ அது ஆகாமிய கர்மாவில் வருமா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்லது பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம ஆக்சுவலாக அவங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்கும் போது நம்மளும் அப்போஸ் பண்ணணுமா? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு தகப்பனார்,
உங்கள் மகன் வந்து உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறான்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க? அதை அதை விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். விட்டு கொடுக்கறதுங்கிறது கிடையாது, முதல்ல மனசளவில் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது செயலளவில். ஓகே, மனசளவில் நீங்கள் என்ன கஷ்டமாக இருக்கும், மனசளவில் நீங்கள் அது வந்து விவரம் தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்கிற மாதிரி அதை வந்து எடுப்பீங்க, ஒரு விரோதம் உங்களுக்கு ஏற்படாது. ஏற்படாது. அதே மாதிரி இந்த விரோதம் இல்லாத ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிடுங்க. ஓகே, உங்கள் உங்களுக்கு எதிராளியை வந்து உங்களோட பிள்ளையாக நினச்சிக்கிடுங்க. ஓகே, விவரம் இல்லாமல் செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம நம்மளோட ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க அக்யூர் பண்ண பார்க்குறாங்க, நம்மளோட ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஒரு கடமையாக செய்ய வேண்டியதை செய்ய தான் செய்யணும். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? இல்லை, அது நான் எங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டது. நீங்கள் மனசளவில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க. ஓகேங்க, மனசளவில் வந்து எனிமிட்டி வேண்டாம். ஓகே, செயலளவில் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் வந்து உங்களை இந்த கல்லத்தீக்கி உங்களை தீக்கி எறிகிறாருன்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து விலகுவீங்களா, அந்த கல்லை அப்படியே ரிசீவ் பண்ணுவீங்களா? நினைக்காதபடி உங்களோட உறவினரா நினைக்கிறதே ஒரு நல்ல செயல் தான். செயல் மட்டும் நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படிதான். நீங்கள் வந்து உங்க ஒருத்தன் எரிஞ்சு கள்ளத்துக்கு எறிகிறான்னு சொன்னால் அதை வாங்கிக்கிடணும்னு அவசியம் இல்லை, விலகிடுறதுக்கு உங்களுடைய கடமை அது. அது வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து செயலளவில் சிலதெல்லாம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டுருக்கு, என்ன உண்டோ அதை பண்ணிக்கிடணும். எனிமிக்கல் திங்கிங் வேண்டாம். ஓகேங்க, இதில் நிஷ்காமிய கர்மான்றது ஆக்சுவலாக நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு என்னென்னா, அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்றது தான் நீங்கள் நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மாங்கிறது இந்த கேட்டகரியோட இணைச்சி பார்க்கக்கூடாது. ஓகே, அது நீங்கள் ஞானம் அடைகிறது அடைஞ்ச பிறகு உங்களுடைய கர்மா எல்லாமே நிஷ்காமிய கர்மா. அது எப்படிங்க கடவுள் செய்கிறாருன்றது, அது எப்படி மனநிலை? எது எது அந்த செயல்ஃபுல்லாக கடவுள் நம்ம மூலமாக செய்கிறாரு அப்படின்ற? ஆமாம், அது நம்ம அதை நம்ம அதுதான் நம்ம நாளை ரெண்டு மூணு நாள் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் நீங்கள் கடவுளே உங்களுக்குள்ள உங்களாக இருந்து செயல்படுறோம். ஓகேங்க, நான் தெளிவடைந்துட்டா அந்த மனநிலை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற செயல் தெளிவடைஞ்சிருவீங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றி. சரி சரி, நான்வெஜ் சாப்பிட்டா கர்ம வினை உண்டாங்களா? இல்லை, இப்போ இது வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப போக வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியது தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்மளுடைய அடுத்த டெவலப்மெண்ட் போனோம்னு ஒரு காலத்தில் வந்து மனுஷனே மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்தான். பிறகு கொஞ்சம் நாகரிகம் வளரும் பொழுது சரி மனுஷன் வந்தால் ஆடு மாடுகளை மட்டும் சாப்பிட்டுக்கிடுவோன்னு சொல்லி அதை ரிஃபைன் பண்ணாங்க. இன்னும் காலப்போக்கில் நாகரிகத்தினுடைய வளர்ச்சி வந்து வெஜிடேரியன்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அதோட சேர்ந்து வளர்ந்து வெஜிடேரியனை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப சண்டை போட்டு அதையோ பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். இல்லைங்க ஐயா, அதான் சாப்பிட்டா கர்மவினை உண்டாகும். கர்மாவினை பற்றி அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். சாப்பிட்டா இப்போ இது நீங்களாக கூட பண்ணுறது இல்லைல்ல. நீங்கள் இப்போ இதெல்லாம் அந்த உணவு விஷயத்தில் நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுக்க வேண்டாம். சரிங்க, சரிங்க. இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு உயிரை வந்து கொல்றப்போ அது அது ஒரு வருத்த அலை இருக்குங்க இல்லையா, அதாவது அதோட துன்பம் வருத்த அலை, அது வந்து யார் சாப்பிட்றாங்களோ வெட்டுறவங்களோ அது வந்து அந்த அந்த பாவ செயல் வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற இது வந்து கேள்விப்பட்டுங்க ஐயா. அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில இதுக்கு நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நல்லாமல் சொல்லுவாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் சாப்பிட்றதுனால கர்மவினைகள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நல்ல ஆகாமிய கர்மா வரும். நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால தீய ஆகாமிய கர்மா வராது. வராது, சரிங்க. அப்படின்னா இப்போ ஒரு கடை விட்டு போடுறோம் எல்லாத்துக்கும், ஒரு 100 ஒரு 200 300 பேத்துக்கு போடுறோம் அப்படினால அதனால எந்த ப்ராப்ளம் வராது. அதான் நீங்க சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு வந்து மோசமான கர்மா உங்களை சேராது. ஆனா அதே நேரத்துல நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்ல கர்மா உங்களை சேரும். சரிங்க, சாப்பிட்டா உண்டாகுமா? சாப்பிட்டா ஒன்றும் கிடையாது இல்லையா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரி சரிங்க. ஒவ்வொருத்தவங்க பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கிறாங்க, மன வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறாங்க, அதில் அவங்க பிராப்த கர்மாவிலிருந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும்.
அது ஏற்கனவே அமைக்கப்பட்டு நடக்குதில்ல, நடந்தது அத்தனையுமே பிராரப்தன்னு எடுத்துக்க வேண்டியது. இன்னொரு டவுட்டு, இப்போ எங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணு வந்து பிறக்கும் போதே இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அது இப்போ வரைக்கும் அவங்களால சரி பண்ண முடியலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டது, அவங்களை எப்பவுமே வருத்தம், வெளியே கொஞ்சம் மூஞ்சியும் கூட காட்ட முடியல, சில வருத்தமெல்லாம் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுங்க ஐயா? இதையா இல்லை, இப்போ இது வந்து நம்ம சிலதெல்லாம் நடந்து போச்சு இல்லையா, நடந்து போனதை நம்ம மாற்ற முடியாத அம்சமாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து நாம என்னன்னு கர்மாவே கடந்து போகிறதுக்கு தான் நம்ம வழி சொல்கிறோம். சரிங்க, நீங்கள் கர்மாவே கடந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க சரிங்க. ஏ, இப்போ நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம், அதில் ஒரு கர்மம் வருது, அதை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பேசுகிறோம் ஒரு சொல், இப்போது அதுலேயும் வந்து சிலரைய துன்பப்படுத்துகிறோம், அவங்க வேதனைப்படுற மாதிரி பேசுகிறோம், அதுலேயும் ஒரு கர்மம் க்ரியேட் ஆகலான்றது புரியுது. எண்ணம் அப்படின்றதுலையும் வந்து கர்மா செயல்படுமா? இப்போ நம்ம நல்லதே யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்றத சொல்ல முடியாது, ஏன்னா சில விஷயங்கள் யோசிப்போம். பட் நம்மளே அறியாமல் பார்த்திங்கன்னா நம்ம மனசு ஓடிட்டே இருக்குது, சில தீய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அது மூலமாகவும் கர்மா க்ரியேட் ஆகுமா? ஏன்னா அதையும் நம்ம பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்கோங்கிறது அது வந்து ஆகமிய கர்மாவில் சேருமா? இல்லை சேராது, சார். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு ஆனால் தானே, நீங்கள் செய்கிறச்சு எண்ணமாக இருக்கும் பொழுது அதுதான் பழையபடி செயலாக மாறி தொந்தரவு கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ரூட் காஸாக அந்த எண்ணம் தான் இருக்குது. அந்த எண்ணத்தினால ஒன்று, எண்ணத்தினால செயல் நிறைய ஏற்பட்டால் தான் அது. ஆனால் வந்து எண்ணம் வந்து செயல் வடிவமும் சொல் வடிவமும் எடுக்கும்போது தான் கர்மாவாக மாறும். அதுக்குள்ள அது சொல்லோ செயலோ எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து சுதாரிச்சுக்கிட்டு அது சரி பண்ணுறதுக்கு நம்ம கையில் தான் இருக்கு. நன்றி. ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. இந்த கர்மாவில் வந்து பெற்றோர்கள் செய்த பாவம் வந்து பிள்ளைகளை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது வந்து எப்படிங்க? அது அடுத்தது எனக்கு நிஷ்காமிய கர்மா பற்றி சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கு உதாரணமாக ஒரு அக்கௌண்டில் ஒரு 50 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ நம்ம நிஷ்காமிய கர்மாங்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடுமா? இல்லை, நிஷ்காமிய கர்மாவே இதே நம்ம இணைச்சி பார்க்கக்கூடாது. நிஷ்காமிய கர்மாங்கும்போது இந்த அதை இணைச்சி பார்த்தா அவ்வளோ சரியாக வராது அது. அதனால் நீங்கள் நிஷ்காமிய கர்மாவை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, லைஃபே வேறு மாதிரி மாறிடும், அவ்வளோதான். அது கர்மம். இப்போ நம்ம மற்றவங்களுக்கு பார்த்தா நம்ம கர்மாவோட செயல்படுற மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்மளை பொறுத்தளவில் நம்ம நிஷ்காமியமாக இருப்போம், அவ்வளோதான். அதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, பெற்றோர்கள்ங்கிறது வந்து இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு பெற்றோர்களே கிடையாது. உங்களுடைய பெற்றோர் யாருன்னா உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய பெற்றோர். அதனால் இப்போ நீங்கள் முந்தின ஜென்மத்தில் என்ன பண்ணினீங்களோ நீங்கள் தான் ஒரு உங்களுடைய தகப்பனார், நீங்கள் தான் உங்களுடைய தகப்பனார். அவர் பண்ணினதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பெற்றோருடைய இது வந்து பிள்ளைக்கு சேரும்னு சொன்னால் உங்களுடைய முற்பிறவி உங்களுக்கு வந்து சேருதுங்கிறதா அர்த்தம். இவங்கள்லாம் டெம்பரரியாக வந்து சேர்ந்துக்கிட்டவங்க தான். இந்த ஃபிசிக்கல் பெற்றோரெல்லாம் பெற்றோர் இல்லை. இப்போ வந்து நம்ம ஜீரோ பண்ணி கர்மமே இல்லாமல் போயிடுமா? இல்லை, இதுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக போயிடும், அவ்வளோதான். இருக்கும், இருக்கலாம். அது எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய பேலன்ஸ்களை பொறுத்து, செயல்களை பொறுத்து இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து நீங்களாக இருக்கிறவங்க வேற ஒருத்தராக மாறிடுறதெல்லாம் முடியாது. நீங்களாக தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய செயல் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். இறைவனே உங்களுக்குள்ளேருந்து, உங்கள் நேமில், உங்களுடைய ரூபத்திலேருந்து இறைவனே செயல்படுவான். அப்போ அது வந்து நீங்கள் செயல்படுறீங்கன்ட்டு அர்த்தம் இல்லை. இப்போ திரும்ப நற்செயல்களே செய்கிறதுனால நமக்கு நல்ல விதமான கர்மாக்கள் தான் சேருது. அது நமக்கு அடுத்த பிறவியில் ஒரு நல்ல விதமான பிறவியை கொடுக்குது. பிறப்பற்ற நிலைக்கு வந்து அப்போ நான் என்ன செய்யணும்? பிறப்பற்ற நிலை எதுக்கு? பிறப்பில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா அவருக்கு பேருக்கு அப்படி ஆகிப்போச்சு பிறப்பற்ற நிலைன்னு சொல்லி. அது பிறப்பற்ற நிலைன்னுட்டுலாம் அப்படி ஒன்றும் இப்போ நினைக்கலாம். சிலவங்க இந்த மரணத்துக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் கூட சூசைட்லாம் பண்ணிக்கிடுறாங்க. சூசைட் பண்ணினதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் ஏன்டா பண்ணணும்னுட்டு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க கண்முன்னாலே எல்லாமே அதே சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் அவங்களுக்கு அங்கே டார்ச்சர், ஏன்னா பாடியோடு இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். பாடியும் இல்லாதனால அவங்களால நினைக்கிறதெல்லாம் கூட எதுவுமே பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் வேதனையை தான் கொடுக்கும். பிறகு அவங்க அடுத்த பிறவிக்கு தான் போகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உடனே பிறவியும் கிடைக்காது. பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இந்த டார்ச்சர்லேருந்து தப்பிச்சுக்கிட்டுறதுக்காக வேறு ஏதாவது ஒரு மிருகங்களாக கூட பிறக்கிறதுக்கு கூட ஒரு சான்சஸ் வந்துடும். அந்த மாதிரி அது ரொம்ப மோசமான சூழ்நிலையை கொண்டு உருவாக்கும். அதனால் ரெண்டு பிறவிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பிறவியை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் பிறவிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை. ரெண்டாவது, அந்த நிலையில் வரும் பொழுது நீங்கள் இஷ்டப்பட்ட பிறவி எடுத்துக்கலாம்.
அக்கா இஷ்டப்பட்ட பிறகு எடுக்கணும்னா நான் ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லிச்சுன்னா நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்தவங்க வந்து ஒரு எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிற மாதிரி பிறவியை டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பிறக்கிறது கூட தயாராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு நம்மளால் நல்லது நடக்கும், ஒரு கஷ்டத்தை கூட அனுபவித்து செய்வோங்கிற மாதிரி ஒரு நல்ல பிறவியை எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அது நம்ம கையில் வந்துடும். நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்த பிறகு பிறவி வந்து உங்கள் கையில் வந்துடும். இப்போ மற்றவங்களோட பிராரப்த கர்மாவும் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பல இடத்துல பார்க்குறோம். இப்போ பெற்றோர்கள் குடிகாரராக இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு அந்த சூழ்நிலை அமைந்துடுது. ஒரு வளர்ந்த நிலையில தான் வந்து அந்த குழந்தை வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. அது அது என்னென்னு அறியாத பருவத்திலேயே வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறப்ப வந்து அது தப்பான வழியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தானே ஜாஸ்தி இருக்குது. ரெண்டு பேருக்கு சமமான சூழ்நிலையில் ஒருத்தர் நல்லவர் கெட்டவராக மாறுறாங்க அப்படிங்கிற சொல்கிற முடியறது இல்லையே. சரி, கொலைகாரனாவோ திருடனாவோ அந்த குழந்தை மாறுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அது என்ன செயல்படுது? இல்லை அதான் எப்படினாலுமே உங்களுக்கு ஒரு சூழ்நிலைன்னு சொல்லும் பொழுது அது பிராரப்தம் தான் காரணம்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன நம்ம காரணம் சொல்ல முடியுமா? பிராரப்தத்தினால நம்ம பிராரப்தம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுவும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அது வந்து கர்மாவோட சேரும். விவரம் தெரியாத வயசில் அந்த கர்மாவே கிடையாது. அது விவரம் தெரிஞ்ச பிறகுமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. ஒரு கொடிய நோய் வந்து பெற்றோர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ உற்றார் உறவினருக்கோ வருது அப்படிங்கிறப்ப வந்து அது அவங்களையும் பாதிக்குது நம்மளையும் பாதிக்குது. தீர்க்க முடியாத ஒரு நோயோ இல்லை தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையோ ஏதோ ஒன்று பிராரப்தத்தினால வருது. உடன் பிறந்த சகோதரருக்கோ இல்லை பெற்றோருக்கோ அல்லது வந்து நம்மளோட பையனுக்கோ ஒரு பெரிய கடன் தொல்லையோ அல்லது வந்து ஒரு நோயோ வருது அப்படின்னா அதை நம்மளை பாதிக்கத்தானே செய்யுது. அவங்களோட பிராரப்தம் வந்து நம்மளை பாதிக்குது இல்லையா? பாதிக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் வருது. அதை நீங்கள் வழிகாட்டுற மாதிரியும் எடுத்துக்கிடலாம், அதனால் சஃபர் பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கிடலாம். சஃபர் பண்ணுற மாதிரி எடுத்தால் சஃபரிங்கில் தான் இருப்போம். வழிகாட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை பயன்படுத்தி வழி நடந்து போயிடலாம். நன்றிங்க. ஐயா, அது ஒரு காமன் குவஸ்டின் தானுங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்ததுனால உரு வழிபாடு பண்ண பழக்கம் வரல. ஸோ உண்மையிலே என்னோடய குவஸ்டின் என்னென்னா, இதளவுக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக ஃபேமிலியோட போனாங்கன்னா பண்ணிக்கிறேன்னொழிய தனியாக நான் பண்ணுறதில்ல. உண்மையிலே உங்கள் அனுபவப்படி கடவுள்கள் இருக்கிறாங்களா, எந்த கடவுளாக இருந்தாலும்? இல்லை இல்லை, எனக்கு வந்து என்னுடைய அனுமானப்படி இது பண்ணேன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கடவுள்னு சொல்லி சொன்னால் சக்திகள்ங்கிற மாதிரி இருக்கு. சொல்ல போனால் சொன்னால் பிரம்மங்கும் போது எல்லாமே பிரம்மம் தான், சர்வம் பிரம்மம். கடவுள் இருக்காங்க, கடவுள் அம்சம், ஈஸ்வர அம்சங்கிற மாதிரி பிரம்மம் ஈஸ்வரன்ட்டு ரெண்டு அம்சம் இருக்கு. ஈஸ்வர அம்சம்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து சூட்சும சரீரங்கள் எல்லாமே அந்த சூட்சும சரீரங்கள், சூட்சும சரீரத்தில் இப்போ நம்ம பாடியில் நம்ம ஃபிசிக்கல் பாடியிலையுமே கூட ஹைரார்க்கி இருக்குது பார்த்தீங்களா? உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வசதியானவங்க வசதி குறைஞ்சவங்க நீட்டு இருக்கிற மாதிரி இந்த சூட்சும சரீரங்களும் சில ஹைரார்க்கிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதெல்லாம் வந்து சில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் ஈஸ்வர அம்சம்னு சொல்லி சொல்கிறோம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நேரடியான எனக்கு அனுபவங்கள் இல்லை. இங்கே நம்ம இங்கே இங்கே வந்திருக்கவங்களே சில வந்து நேரடியாக தரிசனங்கள் உள்ளவங்க கூட இருக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கூட கேட்டுக்கிடுங்க. நினைக்கிறோம் அப்படி கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் எப்படி தோன்றினார்? அவர் படைக்கணும்னா அவர் இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கணும் இல்லை? இல்லை, இப்போ நம்மளை படைச்சது கடவுள் தாங்கிறத உங்களை எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அதுவும் உறுதியாக இல்லைங்க. ஆமாம், அதாச்சு. ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டு இருக்கு. இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லி நாமளாக ஒரு அசியம் பண்ணிக்கிடுறோம். அந்த அசம்ஷன்லேயே ஓட்டிக்க வேண்டியதான் வண்டியை. சரி, அப்போ ஞானம் அடைஞ்சால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வராதுங்களா? இல்லை, ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே வேற மாதிரி இருக்குங்கிறது தான் ஒழிய இது வந்து அதுக்காக நிறைய பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருன்ட்டு அர்த்தம் இல்லை. பிரபஞ்ச ரகசியங்கள் தெரிகிறது வந்து அது சில சக்திகள் மேம்பட்ட நிலை. அது அந்த சக்திகள் மேம்பட்ட நிலையினால நம்ம அதனால இந்த ஞானம் கிடைக்குமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில பிரபஞ்ச ரகசியங்கள் கூட தெரிஞ்சவங்க கூட இந்த ஞானம் அடையாமல் கூட இருக்கலாம். ஞானம் அடைஞ்சிட்டோம்னா பிரபஞ்ச ரகசியமே கூட நமக்கு வேண்டியதில்லைன்ன மாதிரி போயிடும். சரிங்க, அப்போ பிரபஞ்ச ரகசிய தெரியணும்னா அப்புறம் இல்லை தெரியணும்னா வேறு முறைகள்? அது தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து தண்ணியினுடைய மூலக்கூறுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
தண்ணி தண்ணியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தண்ணி தெரியும்ல, தண்ணி தெரியும். அது போதும் உங்களுக்கு. தண்ணியுடைய மூலக்கூறுகள் என்ன? H2O, H2னா என்ன, 2னா என்ன, O-னா என்னங்கிறதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமலே நம்ம வாழலாம். நம்ம தண்ணியை குடிச்சு தான் வாழ்கிறோம், தண்ணியை வச்சு தான் குளிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது போதும் நமக்கு. அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னுட்டுலாம் நமக்கு வேண்டியதில்லை. கொஸ்டின் வருது, சரி எப்படி வந்ததுன்னா கண்டுபிடிங்க, அவ்வளோதான். சரிங்க, நல்லது நடக்கும் சொல்றீங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நல்லதே பண்ணிட்டு இருந்தா நல்லதே நடக்கும்னா இதுக்கு ஏதாச்சும் விதிமுறைகள் இருக்கா? இதுல நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க அதாவது நம்ம கடமை வந்து இப்போ நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி நல்லது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ உங்க கடமை வந்து நல்லது பண்றதா உங்க கடமை. நல்லது விளைவை எதிர்பார்த்து பண்ணணும்னு சொன்னா நீங்க பண்ற நல்லது கூட நல்லதா பண்ண முடியாது. அதனால நீங்க மோசமான கூட வந்து அவங்க போட்டு நான் நல்லதுதான் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணா தான் அது நல்லதும் நல்ல ஒழுங்கா பண்ண முடியும். நீங்க நல்லது பண்றது உங்களால சொல்ல முடியும். எதை விதிமுறைகள் இல்லை, விதிமுறை நமக்கே தெரியும்ல, எது நல்லதுன்னே நமக்கு தெரியும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நல்லதுன்னுட்டு எதுவுமே உங்களுக்கே நல்லா தெரியும், தப்பு எதுன்னுட்டு நல்லா தெரியும். நல்லது தப்பு நல்ல கெட்டதுங்கிறது தெரிஞ்ச பிறகு நல்லதை சூஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே தெரியாமல் இருந்தனா நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பு ரைட்டு கிடையாது. அது தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. நன்றி. தெரிஞ்சு தப்பு பண்ண வேண்டாம், தெரிஞ்சு நல்லது பண்ணுங்க. அதை கர்மாவுக்கு காரணம் செயல் தான், எண்ணங்கள் இல்லை. ஆனால் செயலுக்கு காரணம் எண்ணமாக இருக்கலாம், கர்மாவுக்கு காரணம் செயல் தான். ஐயா, பொது சேவை செய்கிறாங்களே ஐயா, ஒரு பொது சேவை செய்கிறாங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து நல்ல கர்மா தான் அது, இப்போ செய்யும் போது நல்லது செய்யணும் தான் செய்கிறாங்க. இப்போ அவங்களும் ஞானிகள்னு அர்த்தமாங்க ஐயா? பொது சேவை செய்கிறவங்களும் ஞான நிலை ஞான மார்க்கத்தில் இருக்கவங்களா? அவங்க நல்லது தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்த கர்மாவும் நல்லதாக தானே இருக்கும்? நல்லது தான் இருக்கும் சில நேரங்கள். அதை நம்ம வந்து நம்ம நோக்கம் என்னன்னு சொன்னால் நல்லது பண்ணால் நிச்சயமாக நல்லது தான் கிடைக்குங்கிறதோட நீங்கள் நல்லதே பண்ணுங்கள். இதெல்லாம் கர்மாவை கர்மாவால் டீல் பண்ணுறதுங்கிற அம்சத்தோட சேர்ந்தது. நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கர்மா அந்த கணக்குகள்லாம் வேண்டாம். நீங்கள் ஞானியும் தான், ஞானி ஆகிட்டா போதும், எல்லாமே எல்லா கணக்குமே உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஐயா, இப்போ நம்மனால் ஒருத்தர் வந்து துன்பப்படுறாங்கங்க வீங்க, அந்த துன்பம் வந்து நம்மளுக்கு கர்ம வினையாக வருங்களா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்க, அவருக்கு அது கெட்டதாக முடிஞ்சிட்டுனா அவருக்கு கஷ்டப்படுறாரு. அது உங்களுக்கே தெரியாமல் போயிட்டுன்னா ஒன்றும் இல்லை. நீ தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஒன்று அதை பண்ணலாம். அப்படி தெரியல நம்மளால் அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வருங்களா? ஓ, அதாவது அது உங்களுடைய இன்டென்ஷன் தான் அதில் காரணம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல் குமிஞ்சு கிடக்கு, எடுத்து வெளியே போடுறீங்க. நீங்கள் என்ன போடுறீங்கன்னா அது அப்புறப்படுத்துறக்காக தான் போடுறீங்க. அது இன்னொருத்தர் தலையில் விழுந்து ஒரு காயப்பட்டுருது. அதனால் அது அது நம்ம கர்மா இல்லை, அது அது அவருடைய கர்மா. அது காயமுடனே அவருக்கு ஒரு கர்மா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் முடிஞ்ச அளவில் அதோட கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு மேட்டர்ன்னு வச்சுங்க, இப்போ ஒருத்தர் வந்து தம் அடிச்சுட்டு கீழே போட்டுறாரு, அவிக்காமல் கீழே போட்டுறாரு. இவர் வந்து அப்படி போயிடுறாரு, அவர் வந்து மிதித்து அவருக்கு கஷ்டமாயிருது. இப்போ அவர் வந்து சாம்பிட்றாரு, எவன்டான் இப்படி போட்டோன்னு சொல்லி போட்டு சபிக்கிறாருன்னு வைங்க ஐயா, அது வந்து அவங்களை போய் சேருமா? ஏன்னா அவன் அவன் வந்து அந்த ஆள் யாருன்னே தெரியாது, இது போட்டவங்க அவன் வந்து சபிச்சிட்றான், அது வந்து அவனை போய் சேருங்களா சேராதுங்களா? அதாவது இப்போ இவன் வந்து சபிச்சாலும் சரி சபிக்கலனாலும் சரி, அந்த முதல்ல பண்ணினவர் தப்பு பண்ணவர் தானே, அவர் வந்து ஒழுங்காக பண்ணணும்ல. அவர் அவர் மேலே தப்புங்கிறனாலும் அதுவே ஒரு கர்மாவாக மோசமான கர்மாவை தான் சேரும். அவர் சேரும். சரிங்க, இல்லைங்க நான் எதுவும் இல்லைங்க, நான் எனக்கு தான் அந்த பழக்கம் இல்லைங்க. இல்லைங்க, இது பல ஓட்டிகிட்டு போகிறோம், தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ ஒரு நாயோ இல்லை ஒரு மனுஷனையோ கூட இடிச்சிடுறோம். நம்ம தெரியாமல், நம்ம இன்டென்ஷன் கிடையாது, தெரியாமல் நடக்குது. அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுது, கை காலோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ பிரச்சனை ஆகிடுது. அப்போ இந்த கர்மா பாதிக்குமா? அது இப்போ இதில் கர்மாவில் வராது. ஆனால் அவருக்கு ஒன்றா மோசமான கர்மா இருந்திருக்கு, அதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கர்மாவும் வராது. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுன வரைக்கும், நீங்கள் நீங்கள் நெக்லிஜென்ட்டாக ஓட்டினீங்கன்னா அந்த கர்மா உங்களுக்கும் வரும். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே. அது ஒரு நிமிஷத்தில் நடந்துருது, நம்ம ஆக்சிடென்ட் தானே, ஆக்சிடென்ட்டுங்கும் போது கர்மா கிடையாது இல்லையா? அது ஐயா, இப்போ கர்ம வினையில் ஒருத்தர் வந்து துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அவங்க?
நீங்க சொல்ற மாதிரி ஞானம் அந்த பாதையில போனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம வந்து ரெமடி என்ன சொல்றோம், ஆகாமிய கர்மா நல்ல கர்மாவா பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா உங்களுடைய அந்த இதுலாம் பிராரப்த கர்மா எல்லாம் நல்ல கர்மாவா மாறிடும். சரிங்க, நல்ல கர்மா மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்லாதான் இப்ப நல்ல ஆகாமிய கர்மாவே நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சிட்டு இருங்க. நல்லது நல்லது சரி, அதான் ஆல்டர்னேட்டிவ். அதுதான் சரிங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல செயல் செஞ்சீங்கன்னா அதுதான் ஆகாமி. கர்மாலாம் தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னா? இல்லை, நீங்கள் ஞானம் பண்ண கர்மா தீர்ந்தவங்கன்னா அப்போ நம்ம செத்து போயிடணுமா? அப்போ அப்படி இல்லை, இல்லை நீங்கள் பண்ணுமா பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அது நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு கர்மா ஒரு மேட்டராக தெரியாது. அது நீங்கள் அது அந்த கர்மாங்கிற கான்ஸ் அந்த கால்குலேஷனே வேண்டாம், லாப நஷ்டங்கிறதே வேண்டியதில்லை. அப்படி இருந்தாலும் ஆனால் நம்ம கர்மா ஒரு பக்கம் சேர்ந்துட்டு தானே இருக்கும். இல்லை, அது ஒன்றும் சேராது, அந்த மாதிரி சேராது. அந்த நிலை அடைஞ்சிட்டா கர்மா எதுவும் சேராது. சேராது. ஓகே, நன்றி. ஓகே, சரி. ஓகே, இல்லை வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எப்படிங்க? சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? நம்மளுக்கு ஞானம் அடைவோம் நாளைக்கு. நீங்கள் கர்மாவில் இருந்து நிரந்தரமாக ஃப்ரீயாகி நல்லா வேலை செய்கிறது தான் நாளைக்கு ஐயா வந்து ஞானம் எப்படிங்கிறத சொல்லித்தராங்க. அதனால் கர்ம பந்தத்திலிருந்து நீங்கள் இன்றைக்கே என்ன ஆகிடலாம், ஃப்ரீ ஆகிடலாம். கர்மாவில் இருந்து ஃப்ரீ ஆகிடுங்க. ஓகேவா?